அவர் 12 லட்சம் கடங்க ஒரே சைன் மட்டும் போடுறார் கேப்டன். அவ்வளோ நல்ல உள்ளம் படுத்தவருங்க கேப்டன். இன்னைக்கு பசிக்கினா போதும் அவர் நம்பி வரலாம். இன்னைக்கு அவர் மட்டும் நல்லா இருந்தா இத்தனை மக்களுக்கு சோறு போட ஒரே தினம் கேப்டன் தான். யாராலையும் போட முடியாது, உண்மையில யாராலையும் போட முடியாங்க. அவரை பார்க்க வந்திருக்காங்க, எங்களுக்கு பசி தேவையில்ல, சோறு தேவையில்ல. அந்த மூஞ்சி மேலே எப்படி சார் பார்க்க போறோம் சொல்லுங்க பார்ப்போம். அவரை போல யாருமே இல்லை என்பது தமிழ்நாட்டு வரலாற்றில் எம்ஜிஆர் ஒருத்தர் கொடைவளெல்லாம் இருந்தார் என்று நம்மலாம் கேள்விப்பட்டது வேற பார்த்தது இல்லை. ஆனால் ஒரு நடைமுறையில் நேரடியாக நான் நேரடியாக பார்த்தேன். எல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் சொல்லக்கூடாது, கேப்டன் தான் சொல்லணும். அடுத்தது கேப்டன் தான் சொல்லணும், இன்னும் கேப்டன் சொல்ல மாட்டாங்க. கேப்டன் ஒரு ஆள் மட்டும் தான் அவருமே சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் மட்டும் சொல்லுவாங்க, நீ எம்ஜிஆர் எம்ஜிஆர் பண்ணி அவங்க சொல்லிருக்கீங்கன்னா எம்ஜிஆர் பண்ணி பேர் 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 மட்டும் தான் கேப்டன் சொல்லுவாங்க. சொல்கிறது சொல்ல வாங்கிடா, சொல்ல வைக்க மாட்டார். அவர் ஒரு ஆள் பண்ண கேப்டனை விஜய் சொல்லிவிட்டு பார்க்க இல்லையா, கேப்டன் கேப்டன் மட்டும்தான், புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவர் இழப்பு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவர் காலையிலேருந்து என்னால் ஒன்றும் முடியல, ரொம்ப உள்ளே போய் பார்க்கணும்னு பார்க்குற முடியல. ரொம்ப மனுஷனே மிக்க மனுஷன் அவர். அவரோட எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு உள்ளே போகிறதுக்குலாம் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு நாங்களாம் இருக்கிறோம். போலீஸ் துறை வந்து கரெக்டாக வந்து ஒரு 50 பேரை வந்து கியூவில் அனுப்புனா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெளியே நிற்கிறவன் நிற்கலாம், உள்ள வர பார்க்கலாம். இங்கே எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. எவ்வளோ நேரம் நீங்களே பாருங்க, நீங்களும் பாருங்க, இங்க பாருங்க. ஒன்று தெரியுமா, நானும் பிரசு, இவரும் பிரசு தான், நாங்கள் ரெண்டு பேருமே பிரசு தான். என்ன இவர் ப்ரொடியூசர், நானும் ப்ரொடியூசர் கார்டு வச்சிருக்கிறேன். நான் இவை நாங்களே பார்க்க முடியல தலைவர். காலைல 8 மணிலேருந்து நிற்கிறாங்க, எவ்வளோ நேரங்க மனிதன் நிற்க முடியும். ஒரே காரணம், மக்கள் செய்யாங்க, மக்கள் பூரா திருடாயிட்டாங்க. தலைவர்களை சொல்லி தப்பே கிடையாதுங்க, மக்கள் பூரா திருடுங்க. மக்கள் பூரா சரியானண்டா, சரியான அரசு அமையும், சரியான சூழ்நிலை இங்கே அமையும், இல்லாட்டி எதுவும் அமையாதுங்க. அன்பு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவருடைய மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது, வருத்தம் இருக்கிறது. எல்லோரும் வருத்தம் வேதனை என்று சொல்லுவார்கள், அது அவருடைய அனுதாபம். ஆனால் நாங்கள் எல்லாம் அவரோடு பழகியிருக்கிறோம், அவரோடு உணவு உண்டு இருக்கிறோம், சில படங்களில் வந்திருக்கிறோம். மக்கள் நலக் கூட்டணி விடுதலை சிறுத்தைகளெல்லாம் மக்கள் நலக் கூட்டணி அப்போது எமது அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்தில் என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவர் என்னோடு இருந்தவர் என்று சொல்லி அவரிடத்துல வந்து பெரிய நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவரை போல யாருமே இல்லை என்பது தமிழ்நாட்டு வரலாற்றில் எம்ஜிஆர் ஒருத்தர் கொடைவளெல்லாம் இருந்தார் என்று நம்மலாம் கேள்விப்பட்டதுக்கு மேலே பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு நடைமுறையில் நேரடியாக நான் நேரடியாக பார்த்தவர், மற்றவங்க சொல்லலை, நானே நேரடியாக பார்த்தவர், நானே பழகியவன். இங்கே தீநகரில் ராஜாபாதர் தெருவில் ஒரு அவர் அவருடைய ஆஃபீஸ், அவர் வந்து பெரிய நடிகர், அவருக்கு முன்னாடி ராஜாபாதர் தெருவில் நம்மளுடைய ஆஃபீஸு, அதில் வந்து அங்கே தான் இருப்பார். நாங்கள் எல்லாம் அவரை பார்க்க போகும்போது அங்கே போவோம், அங்கே சாப்பிடுவோம். அதன் பிறகு கண்ணபிரான் காலையில் தான் அவர் வீடு, இங்கே இருக்கிற விருகம் பக்கத்தில் கண்ணபிரான் காலையில் தான் அவர் வீடு. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நாங்களே நிறைய உதவிகள்லாம் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். விடுதலை சிறுத்தைகளை பெரும்பான்மையாக அதில் கேப்டன் ரசிகர்கள் தான். இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட நிறைய வந்து கேப்டனுடைய ரசிகர்கள் தான். நாங்களும் அவருடைய தீவிர ரசிகராக இருந்தது. அவருடைய திருமணம் மதுரையில் நடந்தது. அவருடைய வரவேற்பு வந்து அண்ணா அறிவாலயத்தில் இன்றைக்கி கலைஞராக இருந்தது. அன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி இல்லை, அன்றைக்கி அவருடைய வரவேற்பில் நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிறோம். அன்றைக்கி பெரிய நடிகர்கள் மோகத்தில் இருந்து யார் எந்தெந்த நடிகர்கள் எப்படி எப்படிலாம் இருப்பாங்க நமக்கு தெரியாது. அவருடைய திருமண வரவேற்பில் தான் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப எளிமையான ஒரு, அதாவது ஸ்டார் நடிகரில் வந்து இப்படி ஒரு எளிமையான நடிகர் யாருமே இல்லை, இன்னை வரைக்கும் இல்லை. எளிமையாக திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்களே தவிர நடைமுறையில் வந்து அப்படி யாருமே இதுவரைக்கும் யாரும் இல்லை. ஆனால் திரைப்படத்தில் என்ன காட்டினாரோ அப்படியே வாழ்நாள் முழுவதுக்கும் இருந்த ஒரு அண்ணன் கேப்டன் தான். வேறு யாரும் சான்று சொல்ல முடியாது. அவருடைய இழப்பு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருந்தது. அவருடைய ஆன்மா நல்ல முறையில் சாந்தியடைய விடுதலை சிறுத்தை சார்பிலும் எனது குடும்ப சார்பிலும் செம்மார்ந்த வீர வணக்கம். இப்போ பார்க்குறதுக்கு நாங்களாம் இருக்கிறோம். இந்த போலீஸ் துறை வந்து கரெக்டாக வந்து ஒரு 50 பேரை வந்து கியூவில் அனுப்புனா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெளியே நிற்கிறவன் நிற்கலாம், உள்ள வர பார்க்கலாம். இவங்க எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. நீங்கள் 8 மணிலேருந்து இருக்கிறேன் சார், 8 மணிலேருந்து காலைல இருக்கிறேன். எந்த ஒரு இது இதுவரைக்கும் எங்களால் பார்க்கவே முடியல.
இதுவரைக்கும் யாருமே பார்க்க முடியல. பத்து பத்து பேரா அனுப்புறாங்க. எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு கியூ பண்ணி ஒரு கியூ லைன் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனா விஜயகாந்துக்கு மட்டும்தான், கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும்தான் எல்லாம் பிளாக் பண்ணி அப்படியே அவங்கள வந்து அப்படியே கதற வச்சுட்டு கூட்டம் எவ்வளவு அதிகம். எம்ஜிஆருக்கு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு, ஜெயலலிதாவுக்கு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு, சரிங்களா? அதை தாண்டி மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு. அதே மாதிரிதான் கேப்டன் விஜயகாந்துக்கும் ரசிகர் கூட்டமும் அதிகம், மக்கள் செல்வாக்கும் அதிகம். அவங்களுக்கு எப்படி விட்டாங்க? லைன் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. சரி, அது சரி, அதிகமான ரசிகர் கூட்டம் தான், அதிகமான ரசிகர் கூட்டம் வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் என்னன்றதை வந்து அரசு வந்து முன்கூட்டி எடுத்து பண்ணலாமா சார்? இல்ல, நிர்வாகிகள் என்னன்னு பண்ணணும். ஒரு 100 இருக்காங்க பண்ணியாரா, 100 எல்லாத்தையும் அப்படி பிளாக் பண்ணி வச்சா உங்களுக்கு சிக்கல் மேல மேல பிரச்சனை தான் வரும். 10 பேர் அனுப்பி எப்ப நேரம் ஆக ஆக மக்கள் குளிட்டே இருப்பாங்க. இன்னும் தென் மாவட்டத்துல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க, வெளி மாவட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இங்க உள்ளவங்களை பூரா அனுப்பாம அப்படியே தம்பிச்சு நிக்க வச்சீங்கன்னா சிக்கல் தானே வரும். 8 மணி இது வந்து அரசு அரசு சார்ந்து அதை பண்ணணுமா இல்லையா? சரியா, முன்னெச்சரிக்கை எடுக்கல. இது திட்டமிட்ட சதின்றது எங்களுக்கு சந்தேகமா வருது. அதாவது கேப்டனுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்துடும், அது சம்மந்தம் கிடையாது. அது கண்ணியே ஆகணும். அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, அது பண்ணிடுவாங்க. மக்கள் சரி கிடையாதுங்க, மக்கள் பூரா திடீர்னு தலைவர்களை தொழில் தப்பே கிடையாதுங்க. மக்கள் பூரா திடுங்க, மக்கள் பூரா சரியானடா, சரியான அரசு அமையும், சரியான சூழ்நிலைகள் அமையும், இல்லாட்டி எதுவும் அமையாதுங்க. பாருங்க, எவ்வளவு ஆட்டம் அந்த மாதிரி அடைச்சு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணுமே முடியாது. திருப்பி மக்கள் சரி கிடையாது, சரி கிடையாது. எவ்வளவு நேரம் நீங்களா பாருங்க, எல்லாரும் ரெண்டு பேரும் நீங்களே நீங்களும் பாருங்க. இங்க பாருங்க, ஒண்ணு தெரியுமா, நானு பிரசு, இவரும் பிரசு தான், ரெண்டு பேருமே பிரசு தான். என்ன இவரு ப்ரொடியூசர், நானும் ப்ரொடியூசர் கார்டு வச்சிருக்கேன். நான் இவ நாங்களே பார்க்க முடியல தலைவர், காலைல 8 மணில இருந்து நிக்கிறாங்க. எவ்வளவு நேரங்க மனிதன் நிக்க முடியும்? ஒரு ஒரு 100 பேர் பாருங்க, எவ்வளவு பேர் பாருங்க, பாருங்க. நீங்க அங்க அங்க லைவ் பண்ணுங்க, அங்க லைவ் பண்ணுங்க பாருங்க. எத்தனை பேர் விடுறாங்க பாருங்க, எவ்வளவு நேரம் எவ்வளவு பேர் விடுறாங்க பாருங்க, லைவ் போடுங்க சார். எவ்வளவு நேரம் சார் விடுறாங்க, எத்தனை பேர் சார் விடுறாங்க நீங்க பாருங்க. ஒரு 100 பேர் கூட விடலாம். அவர் இழப்பு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு காலையில இருந்து என்னால ஒண்ணும் முடியல, ரொம்ப உள்ள போய் பாக்கணும்னு பாக்குறேன், முடியல. ரொம்ப மனிதநேயமிக்க மனுஷங்க அவரு. அவரோட எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு உள்ளே போகிறதுக்கு தான் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கேன். எனக்கு ஆமாம், அவர் பெரிய ஆள், அவர் எப்பவும் பெரிய ஆள் தான், எப்பவும் பெரிய ஆள். அவர் மக்களுக்காக எவ்வளோ அவருக்கு தான் இந்த ஒரு இடத்த கொடுத்து மகத்தான தலைவர்னா அதை கொஞ்சம் இது பண்ணுங்க. பார்க்க முடியல, அதுதான் வருத்தத்தோட இருக்கு. உள்ள விட மாட்டேன்றாங்க. எவ்வளவு கேட்டு பார்த்தேன், இது பண்ணி பார்த்தேன், முடியல சார். இன்னும் எவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க, நாங்கெல்லாம் இங்க போறவர் தான். ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க, ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. மேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது பாக்கலாம்னு பார்த்தாலும் முடியல, உள்ள அலோ பண்ணல. இங்கன்னா போய் பாக்கலாம்னு பாக்குறேன், அதுக்கும் அலோ பண்ண மாட்டேன்றாங்க, முடியல. இவ்வளவு கூட்டத்துல நின்று எப்படி பாக்குறதுன்னு தெரியல எங்களுக்கு. 2 மணில இருந்து இப்ப டைம் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாத்துங்க, 5 ஆக போகுது. என்ட்ரன்ஸ் வரையும் போயிட்டு வந்தோம், உள்ள போக முடியல. கடல்ல அலாடிக்கிற மாதிரி கூட்டம் போகுது, வெளில வருது. நம்ம போனா இப்படி போகுது, வெளில வருது. இதான் இங்க நடக்குது. யாருமே உள்ள போய் பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல, என்னால முடியல, வெளில வந்துட்டோம். கேப்டன் மண்டபத்தை ரஷ்யனா இருந்து மண்டபத்தை ஆரம்பிச்சு நாங்கள் கட்சிக்காவில் பாடுபட்டோம். ஆனா காலைல செய்தி கூட மனசு கஷ்டமாகி விட்டது. தலைவர்களை நான் பார்க்காத வந்திருக்கோம். தலைவர் அரசு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அரசு முறப்படி அடக்கம் பண்ண சொல்லு சொல்லியிருக்காங்க. ஏழு குண்டு முடத்தல் பேண்டு வாய்த்து, அதே மாதிரி அவர் நெஞ்சில் கொடி போடல, அரசாங்கம் கொடி போடல. அதே மாதிரி தலைவருக்கு ஒரு பீச்சில் ஒரு இடம் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி, அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த மாதிரி, கலைஞர் கொடுத்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். இதே கலைஞர் பீரியடில் 75 கோடி இந்த மண்டபத்தை அடிக்கும்போது கொடுத்ததுக்கு என் தலைவர் காசு கடமைப்பில்ல. அன்பு கட்டப்பட்ட தலைவர், ஒரே தலைவர் கேப்டன் தான். இதே கலைஞர் எதாவது இருக்கும்போது அவர் அமெரிக்காவில் முதல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அவர் கண்ணீர் விட்டு அழுனார். யார் கேப்டன்? கண்ணீர் விட்டு அழுனார். கலைஞர் இறந்துட்டார் அப்படின்னு அவர் அழுனார் கண்ணீர் விட்டு. இதை அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தார், நாங்கள் போய் பார்த்தோம், பார்த்து சந்தித்தோம். எல்லாம் போனவரம் ரியாத் மருத்துவமனையில் ரியாத் மூலம் மீச ராஜேந்திரன் பார்த்து சந்திச்சோம். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து எல்லாம் பசங்க வந்தாங்க. ராஜ மீச ராஜ் நல்லா இருக்கா தம்பி, நல்லா குணமாக இருக்கார் கேப்டன், நல்லபடியாக இருக்காருன்னு ஒரு மண்டபத்தில் அவருக்கு தொண்டர்கள் பார்க்கறதுக்கு வச்சுட்டு ஒரு ஒரு இது வச்சுருந்தாங்க. அதுலேயுமே நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு கேட்டுட்டு 3 நாள் 4 நாளில் எங்களுக்கு இந்த இப்படி செய்தி கட்டு மனசு கட்டும். இப்போ இடையில போன வாரம் போண்டாமணி இறந்து விட்டார். அவர் 12 லட்சம் கடங்க, ஒரே சைன் போர்டு தான் போட்டார் கேப்டன். அவ்வளோ நல்ல உள்ளம் படைத்தவருங்க கேப்டன். இன்னைக்கு பசிக்கினா போதும், அவர் நம்பி வரலாம். இன்னைக்கு அவர் மட்டும் நல்லா இருந்தா இத்தனை மக்களுக்கு சோறு போட ஒரே தலைவர் கேப்டன் தான், யாராலையும் போட முடியாது. உண்மையில் யாராலும் போட முடியாங்க. அவரை பார்க்க வந்திருக்காங்க. எங்களுக்கு பசி தேவையில்ல, சோறு தேவையில்ல. அந்த மூஞ்சி மேலே எப்படி சார் பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதிமுக 29 MLA 200 ஓட விட்ட ஒரே தலைவர் கேப்டன், எதிர்கட்சி தலைவர் கை நீட்டி பேசுகிறார். அம்மையார் ஜெயலலிதாவே கை நீட்டி பேச ஒரே தலைவர் கேப்டன் தான்.
அதனால அவர் எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் நாங்கள் கேட்கும் பீச்சில் இடம் மக்கள் ஒத்துழைச்சால் கண்டிப்பான முதல்ல போராடுவோம். அதே மாதிரி தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஒத்துழைக்கணும். நாங்கள் முழுமையாக போராடுவோம் சார். போராடி கொடுக்கல வேஸ்ட் தானே. அவர் நல்ல உள்ளங்கள், அவர் மனசுக்கு சொக்கத்தங்க மனசுக்கு அவருக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பார் சார். அவர் கண்களுக்காக அந்த பீச்சில் அவருக்கு ஒரு இடம். அதான் நான் சொல்லிடுறேம்மா, நான் சொல்லிடுறேம்மா. அவரோட ரெண்டு கண்களுக்கு மட்டும் பீச்சில் இடம் கொடுக்கணும் சார். அவர் கேப்டன் சார். அவர் நின்னார்னா அவர் கம்பீரம் சார். 28 வருஷமாக துணை நடிகராக இருக்கும் சார். எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணிகிட்டு இருந்தார் தலைவர் கேப்டன். ஏன்னா எந்த நேரத்தில் போய் எது சொன்னாலும் எங்களுக்கு வந்துட்டு அதை அணைச்சி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மாமனிதர் வந்துட்டு இன்றைக்கி வந்து மரணம் அடைஞ்சிட்டார். ஆனால் காலையிலேருந்து வந்த கூட்டம் ஃபுல்லாக வந்து அலம் மோதுது. ஆனால் சரியான ஒழுங்குமுறை இல்லாதனால யாரையுமே உள்ளே சரியாக அனுப்பலை. காலையில் வந்தவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது பிரிட்ஜில் இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிங்கன்னா கூட எல்லாருமே தெரியும். அந்த அளவுக்கு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு நாளைக்கு அடக்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் நாளைக்கு நிறைய கூட்டம் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போவே அதை ஒழுங்குபடுத்தி அனுப்பிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து இவர் சார் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஆனால் அவருடைய உடல்நலம் நலம் இல்லாத காரணத்தினால தான் அவர் வந்துட்டு அரசியல் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். இன்றைக்கி அவர் இருந்திருந்தால் நல்லபடியாக இருந்ததா முதல்வர் ஆகிருப்பார். ஆக அவருக்கு வந்து நாளைக்கு வந்து அரசு மரியாதையோடு 21 குண்டு முழங்க ஏன்னா அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்லேயே அடக்கம் பண்ணிட்டாங்க சார். ஆனால் எல்லாருடைய ஆதங்கம் என்னென்னா, இங்கே வந்திருக்கிறவங்க கூட ஆதங்கம் என்னென்னா, மெரினா பீச்சில் அண்ணா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கொடுத்த மாதிரி எங்களுடைய கேப்டன் என்ன அன்பு தலைவருக்கு அந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்து அவர் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய இது. அதுக்கு இன்னொரு இதுவும் கோரிக்கையும் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஜனங்கள் எல்லாமே அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் கட்சி தொண்டர்கள் எல்லாமே வர்றதுனால நாளைக்கு வந்து பொது விடுமுறை நாளாக அறிவித்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஆதங்கம் தான் இது. எல்லாம் வந்திருக்கிறவங்க கூடிய ஃபுல் ஆதங்கம் அவங்களுடைய மனசில் இருக்குது. நான் சொல்கிறேன், எங்கள் ஊருக்கார தான் அவர், மதுரைக்காரர் தான் அவர். எங்கள் அம்மாவும் மதுரை, எங்கள் அப்பாவும் மதுரை, அவர் என் கூட பிறந்த அண்ணனாட்டு அவரும் மதுரை. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் அவருக்கும் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் எங்கள் அண்ணனுக்கு ஆகும்போது அவருக்கும் ஆச்சு. அவரு கூட பிறந்த அண்ணன், 35 வருஷம் வியாபாரத்தில் இருக்கேன். இப்படியே தான் கிராஸ் பண்ணுவேன். ஒரு நாள் சத்திரத்தில் வந்து என்னை சாப்பிட்ற சூழ்நிலை வந்தது. ஆனா எப்பவுமே ஆனா எம்ஜிஆருக்கு அடுத்தது இவர் சாப்பாடுன்னு எல்லாருமே அதான் சொல்கிறாங்களே, அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆமாம் முடியல என்னால். ஆனா இருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னு தான் நான் வந்ததே. ஆனா எம்ஜிஆர் இல்லை சார், எம்ஜிஆர் தான் அவரு. எம்ஜிஆர் தான் சாப்பாடு போடுறது. எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அவரு. இன்னொருக்கா வந்து அந்த மாதிரி யாரும் முறங்க மாட்டாங்க. அவர் எம்ஜிஆர் தான், உண்மையாக எம்ஜிஆர் தான். அவர் ஆட்டம் ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது, யாருனாலையும் பார்க்க முடியாது. ஓஹோன்னு வந்து கூட்டம் வர்றதுக்கு காரணம் அவர் தான், எம்ஜிஆர். எம்ஜிஆரை வந்து நான் பார்க்கல. எம்ஜிஆர் சாகசம் தான் நான் பிறந்தேன். 88 நான் பிறந்தேன். அவர் வந்து எம்ஜிஆரை பார்த்துருப்பார். நான் பார்க்கல. அதனால் வந்து எனக்கு எம்ஜிஆர் தெரியாது, இவர் தெரியும். இந்த கருப்பு எம்ஜிஆர் நல்ல ஒரு மனிதன். எல்லாம் எம்ஜிஆர் சொல்கிறாங்க. எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது, கேப்டன் தான் சொல்லணும். அடுத்தது கேப்டன் தான் சொல்லணும். இன்னும் கேப்டன் சொல்ல மாட்டாங்க. கேப்டன் ஒரு ஆள் மட்டும் தான் அவருமே சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. கேப்டன் மட்டும் சொல்லுவாங்க. நீ எம்ஜிஆர் எம்ஜிஆர் பண்ணி சொல்லிருக்கேன்னா எம்ஜிஆர் பண்ணி பேர் 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 மட்டும் தான் கேப்டன் சொல்லுவேன். அந்த சொல்கிறது சொல்ல வாங்க, சொல்ல வைக்க மாட்டார். அவர் ஒரு ஆள் பண்ண கேப்டன் விஜய் சொல்லிவிட்டு பாருங்க இல்லையா. கேப்டன் கேப்டன் மட்டும்தான், புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவர் எதுக்கும் ஆசைப்பட மாட்டார். என்னை எங்கேயோ போயிடுங்க. நாங்கள் என் மக்களுக்கு வரைக்கும் அவர் கடைசி தொண்டான். நான் அவர் இது வரைக்கும் அவர் வந்து எங்கன்னு என் வீட்டில் எதுக்கு பாதிப்பேன். நான் அவர் என் வீட்டில் பாதிப்பேன். அந்த திறமை யாரும் தெரியும். அதில் உங்களுக்கு சொல்கிறேன், மீடியாமல் சொல்கிறேன், காவல்துறை வந்து கொஞ்சம் வெட்டி வெட்டி அனுப்புகிறாங்க. கொஞ்சம் சொல்லிக்கிறேன், காவல்துறை வந்து கொஞ்சம் வெட்டி வெட்டி அனுப்புகிறாங்க. இன்னும் மக்கள் கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். அது